ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நச்செய்தியை அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை தருவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் இனிய இதயங்களை உங்களை இந்த எடுத்துவாசி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இந்த எடுத்துவாசி நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் விடுதலை பயண நூலைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த விடுதலை பயண நூலில் அதிகாரங்கள் வழி செயல்களையும் விளக்கங்களையும் நம்மோடு தர தயாராக இருப்பவர் இந்திய ஆயர் பணிக்குழு இறையழைத்தல் குருக்கள் குருமடங்கள் இருபால் துறவியர் பணிக்குழு செயலர் சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ரெய்மன் ஜோசப் அவர்களை உங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றேன் தந்தை அவர்களே வணக்கம் வணக்கம் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டி அந்த மரபுகள் அதனுடைய குணநலங்கள் எல்லாம் நான் சுட்டிக்காட்டி அந்த எலோகி மரபு எப்படிப்பட்டது யாருக்கு யாருக்கு முக்கியத்துவம் பிள்ளைகளுக்கு அவருடைய பத்து கோத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது வழிபாடு குருக்கள் ஆகலாம் வழிபாடு வந்து கால இடங்கள் பொற்கண்டு கூட்டு வழிபடப்படுகிறது வெத்தேலும் தானும் முக்கியத்துவம் பெறுகிறது வழிபாட்டு இடங்களாக மாறுகிறது அதே போல இறைவாக்கினர்களில் எலியாவும் எலியாசு எலிசைய முக்கியத்துவம் பெறுகிறார் எனவே வடநாட்டு இறைவாக்கினர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் எலியாவும் எலிசேவும் முக்கியத்துவம் பெறுகிறார் அவர்களை பற்றி தான் செய்திகள் இருக்கும் வடக்கு பாரம்பரியத்தில் இவர்கள் எல்லாம் வடநாட்டு இறைவாக்கி இறைவாக்கினர்கள் எனவே இந்த சிறப்பு தன்மைகள் எல்லாம் வடநாட்டு அல்லது எலோகிம் பாரம்பரியத்தில் தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து அதனுடைய வளர்ச்சி இருக்கிறது ஆக தெற்கு பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிற யாவை பாரம்பரியம் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பதுல மூசை காலத்திலிருந்து தொடங்கினாலும் எழுத்து பாரம்பரியமாக முதன்மைப்படுத்தப்படுவது தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில அல்லது தாவித அரசன் அல்லது சாலில தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில நாடு இரண்டாக பிளவுபடுகின்ற போது வடக்கு பாரம்பரியமாக எலோகி பாரியம் உருவெடு பாரம்பரியம் உருவெடுக்கிறது அது வடக்கில் உள்ள இருக்கிற புனித தலங்களுக்கு முக்கியத்துவம் எடுக்கிறது கடவுளை பாரம்பரியமாக உருவெடுத்து வளர்கிறது தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி மூன்றாவது பாரம்பரியம் அதைத்தான் நாம டி பாரம்பரியம் என்று அழைக்கிறோம் அல்லது இணைச்சரிய மரபு இப்ப இணைச்சட்ட மரபு என்றால் என்ன அது எப்ப உருவாகிறது நாடு இரண்டாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பிரிந்தாலும் ரெண்டு விதமாக வடநாடு தென்னாடு என்று அரசுகள் விளங்கினாலும் வடநாட்டு அரசு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் அடிமைப்படுத்தப்படுகிறது அசிரியர்களினாலே அசீரியர்கள் அடிமைப்படுத்தியது மட்டுமல்ல வடநாட்டை முழுமையாக தங்களுடைய கைகளுக்குள் கொண்டு வந்தது மட்டுமல்ல அவர்கள் என்ன செய்கிறார்கள் வடநாட்டு மக்களில் நிறைய பேரை நாடு கடத்துகிறார்கள் அசிரியாவுக்கு நாடு கடத்த எனவே வடக்கில் இருக்கிற மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்பட்டு அசிரியாவுக்கு போகிறார்கள் ஆனால் எல்லாரும் நாடு கடத்தப்படவில்லை கொஞ்சம் பேர் அங்கேயே தங்குகிறார்கள் கடத்தல் என்பதை விட மக்களை அவர்கள் இடமாற்றுகிறார்கள் அதான் நாடு நாடுகடத்தல் அசிரியாவிலிருந்து கொஞ்சம் பேரை கொண்டு வந்து சமாரியாவில் வாழ வைக்கிறாங்க சமாரியாவில் இருக்கிறவங்களை அசிரியாவில் கொண்டு போய் வைக்கிறாங்க இடம் மாற்றுகிறார் அப்ப அசிரியாவிலிருந்து இங்கே வந்தவர்களுக்கும் இங்கே ஏற்கனவே இருக்கிற இடையே உரசல்கள் கலாச்சார ரீதியாக சமய ரீதியாக அப்போ வடநாட்டில் இருக்கிற சில முக்கியமானவர்கள் அதுவும் குறிப்பாக யார் யார் வடநாட்டு பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ எலோகியம் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவங்களுக்குள்ள ஒரு பயம் நாம் இங்கே தங்கிவிட்டோம் என்றால் நம்முடைய பாரம்பரியம் என்ன ஆகுது நாம உருவாக்கி அந்த எலோகி மரபு என்ன ஆகுது அப்ப இந்த மரபை நான் காப்பாற்ற வேண்டும் என்றால் பாதுகாப்பு எங்க இருக்கோ அங்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த எலோகி மரபை எடுத்துக்கொண்டு தென்னாட்டுக்கு வருகிறார்கள் தென்னாடு அடிமைப்படுத்தப்படவில்லை அந்த காலத்தில் அவர்கள் அரசுகள் தாவியனுடைய பாரம்பரியமே அரசாண்டு அப்ப இங்க வருகின்ற போது வரக்கூடிய சூழல் இங்கே இருந்தது அந்த காலத்துல என்ன சூழலில் இருந்ததென்றால் ஆட்சி செய்த மன்னன் வந்து நல்லவன் எசைக்கியா என்கிற அற்புதமான அரசன் எழுநூற்று பதினைந்திலிருந்து அறுநூற்று எண்பத்தாறு வரை ஒரு முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான் அருமையான மனிதன் இறைவாக்கினரும் நல்ல இறைவாக்கினர் இயசையா இறைவாக்கினர் ரெண்டு பேருமே அற்புதமான மனிதர்கள் அப்போ இவர்களுடைய இவர்கள் அவர்களை வரவேற்கவும் மனது படைத்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே வட பாரம்பரியம் இப்போ அந்த சீரிய ஆதிக்கத்திலிருந்து அதை தப்பித்து கொண்டு வர முயற்சி எடுக்கிறது அப்ப வழி இல்லவங்களுக்கு இங்க தென்னாட்டுக்கு தான் வரணும் எருசிலைமுக்கு தான் வரணும் எருசிலேமுடைய அதிகாரம் அதற்கு சாதகமான அதிகாரத்தை கொண்டிருக்கிறது இசை ஆகும் இசையாகும் திறந்த மனம் திறந்த மனம் நல்ல மனது படைத்தவர்கள்

இது இயல்பாக நடக்கக்கூடிய கேள்விதான் எதுக்கு சுனாமி வந்துச்சு கொரோனா வைரஸ் எதுக்கு கொரோனா வைரஸ் வந்துச்சு மக்களை ஏன் இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக்குறது என்ற கேள்வி இயல்பிலே நடக்கக்கூடியது ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமாக பதில் சொல்லுவாங்க ஒரு காலத்தில் குஜராத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு கிறிஸ்துவ போதகர் ஒருத்தர் சொன்னார் அந்த மக்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை கொன்றளித்தனால கடவுள் தண்டித்தார் அப்படின்னு இப்படி பல பேர் பல சொல் பதில்களை சொல்லுவார்கள் ஆனால் கடவுள் தண்டிக்கிற கடவுளாக இல்லை கடவுள் வந்து எப்போதுமே அன்பு செலுத்திற கடவுள் யாரையும் தண்டிக்க மாட்டார் இருந்தாலும் மக்களுடைய சில நேரங்களில் அவங்களுடைய அபிலாசைகள் அவங்களுக்கு இருக்கிற உணர்வுகளை இப்படி வெளிப்படுத்துவாங்க இதே மாதிரி தான் பல பேர் பல மாதிரி வெளிப்படுத்துகிறார்கள் அது கிறிஸ்துவ போதகர் மட்டுமல்ல இன்னும் பல பேர் ஒவ்வொரு அழிவு சூழல்கள் வருகின்ற போது இதே மாதிரி ஒரு செய்திகளை உண்டு கடவுளுடைய கோபம் கோபம் கடவுளுடைய தண்டனை என்றெல்லாம் அதில் கூடியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி சொல்லி இப்போ இதை பொறுத்த மட்டும் இவர்களுக்கு உள்ளே எழுந்த கேள்வி என்னவென்றால் கடவுள் ஏன் நம்மை நாடுகள் அனுமதித்தார் அப்ப அங்கு இருந்த எல்லாருமே என்ன ஒரு இந்த குருக்கள் அதாவது இந்த பாரம்பரியத்தை கொண்டு வந்த குறுமரபினர்கள் குறுமரபுகள் என்று சொல்லுவதை விட மறை மறை வல்லுநர்கள் என்று கூட சொல்லலாம் மறைநூல் அறிஞர்கள் அது மறை வல்லுநர்கள் வடக்கு பாரம்பரியத்தை கொண்டு வந்த மறைநூல் அறிஞர்கள் மறைநூல் வல்லுநர்கள் இங்க இருக்கிற அறிஞர்களோடு இணைந்து ஒரு தேடல் என்ன தேடல் என்றால் இதற்கு காரணம் என்ன அப்போ அவர்கள் என்ன காரணத்தை கண்டுபிடிக்கிறார்கள் கடவுள் தண்டித்தார் என்பது என்று சொல்வதை விட யாவை நம்மை தண்டித்தார் எலோகியம் நம்மை தண்டித்தார் என்று சொல்வதை விட இதற்கு காரணம் நாம் தான் தான் நாம் என்ன பண்ணோம் யாவையனுடைய சட்டங்களை மீறினோம் எலோகியனுடைய சட்டங்களை மீறினோம் சட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அவற்றை முழுவதுமாக புறக்கணித்தோம் என்று சொல்லி அப்ப இந்த சட்டங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வோம் என்றால் நம்ம வந்து இந்த பதிப்பு நடந்திருக்காது அப்ப இந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மக்களுக்கு இல்லாத காரணம் சட்டங்களுடைய தெளிவு தெளிவு இல்லாமல் அதனால இதை இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு புரிகின்ற அளவுக்கு தெளிவுபடுத்துவோம் என்று சொல்லி இந்த சட்டங்களை எல்லாம் ஒரு மறுவாசிப்பு செய்தார் ஆஃப் லாஸ் பத்து கட்டளை டெக்கலாக் என்று அழைக்கப்படுகிற பத்து கட்டளையை ஒரு மறுவாசிப்பு செய்தார் இதுதான் ஒரு முக்கியமான காலகட்டம் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த முக்கிய பெரிய மனிதர்கள் வந்து இசையா வாழ்ந்த காலத்திலே முக்கியமான அரசன் வந்து இசைக்கியா இதற்கு அவர்கள் தூண்டுகோலாக இருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியில் நமக்கு புத்தகத்தின் வழியாக படிக்க முடியாது விபிலியத்தை வாசிக்கிற போது இந்த எல்லாம் வர வராது மறு வாசிப்பு செய்தார்களா செய்யலையா அப்படிங்கலாம் வராது இதெல்லாம் அடிப்படையிலே இந்த மனிதர்கள் தான் இதற்கு காரணகமாக ஐயா எஸ்ஐயா ஐயா புத்தகத்தை படித்தால் நமக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதர் என்று நமக்கு தெரியும் அவருடைய தூண்டு இல்லாமல் இந்த மறுவாசிப்பு நடந்திருக்காரு வடக்கு பாரம்பரியம் தெற்கு பார்க்குறது இதை மறுவாசிப்பை செய்தபோது உருவானதுதான் இணைச்ச இணைச்சட்டம் இணைச்சட்ட மரபு அப்போ எளநூறுகளில் இணைச்சட்ட மரபு ஆரம்பிக்கிறது அறுநூற்றி எண்பத்தாறில் ஒரு மிக பெரிய பாதிப்பு என்ன பாதிப்பு என்றால் எசியா இறைவாக்கினர் இறக்கிறார் எஸ்ஐக்கியா இறக்கிறார் இவர் இரண்டு பேரும் அற்புதமான மனிதர்கள் இவர்களுடைய இறப்பு இந்த இவர்கள் எடுத்த முன்னெடுப்புகளுக்கெல்லாம் ஒரு பின்வாங்க ஒரு பாதிப்பு இது இறந்ததுனால மட்டும் பாதிப்பு அல்ல இறந்ததுக்கு பிறகு யாரு பொறுப்பேற்றானோ அவன் ஏற்படுத்திய பாதிப்பு அதாவது வழக்கமாக சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல ஆனா தந்தை வழி மைந்தன் இருக்க வேண்டும் ஆனால் தந்தை தந்தைக்கு வந்து பிறழ்ந்த மனிதன் தான் இப்போ மகன் தான் எப்போதும் பிறப்பான் இப்போ நல்ல தந்தை என்றால் மகன் வந்து அதிலிருந்து பிறழ்ந்த ம மன்தான் இருப்பான் தவறான மனிதன் அதுதான் நடந்தது இசைக்கியா அற்புதமான ஒரு தந்தைக்கு மகன் மனாசே என்கிறவன் வந்து ஒரு கேடி எந்த அளவுக்கு என்றால் எசைக்கியா எசைக்கி இசைக்கியா இறப்புக்கு பிறகு இயேசையாவும் இறக்கிறார் அவர் எப்படி இருந்தார் என்றால் மனாசி யார் என்றால் இயேசையாவினுடைய மருமகன் இசைக்கியாவுடைய சகோதரன் தான் இசையா இயேசையா இயசையாவினுடைய சகோதரன் தான் இசைக்கியா அரசன் இசைக்கியா இறைவாக்கினர் இயசையா ரெண்டு பேரும் சகோதரர்கள் இயேசையாவினுடைய மகளைத்தான் இசைக்கியாவுடைய மகன் மனமுடித்திருக்கிறார் அப்படி என்றால் மனாசி என்கிறவன் இயேசையாவுக்கு இறைவாக்கினருக்கு மருமகன் மகன் தன்னுடைய மகளை மணந்தவன் எசியாவுக்கு என்ன வெகுமதி கொடுக்கிறான் என்றால் மருமகன் தன்னுடைய மாமனாரையே படுக்க வைத்து ரம்பத்தால் தலையிலிருந்து கால் வரை அறுத்து எடுக்கிறான் ஒரு கொடூரமான தான் மனாசே தன்னுடைய மாமனாரை அப்படி செய்தவன் இப்பொழுது இந்த மரபுகள் இந்த மரபுகளை எல்லாம் என்ன பாடுபடுத்துவான் அதனால் என்ன பண்ணாங்க இவனுடைய காலத்தில் இணைப்புக்கு வழி இல்லை மரபுகளுடைய சிறப்புத்தன்மைக்கு வழி இல்லை இந்த புதிய சட்டத்திற்கு மறுவாசிப்புக்கு வாய்ப்பில்லை இந்த ஏற்படுத்திய இசைக்கியா காலத்திலும் ஏசையா காலத்தில் ஏற்படுத்திய இந்த இணைச்சிட்ட மரபுகளை என்ன செய்கிறார்கள் ஆள் கோவிலில் பாதுகாப்பான ஒரு அறையிலே கொண்டு போய் வைக்கிறார்கள் இது நடந்தது அறுநூற்றி எண்பத்தி ஆறில் இணைச்சட்ட மரபு வெளி உலகத்திலே சட்டமாக வடிவ வடிவமைக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் இப்போது எங்கே போகிறது ஒரு பாதுகாப்பான கோவிலே அடைத்து வைக்கப்படுகிறது மறைத்து வைக்கப்படுகிறது மனாசே ஓராண்டு இரண்டு ஆண்டு காலத்தோடு அவனுடைய காலம் முடியவில்லை நாற்பது ஆண்டுகள் அவனுடைய ஆட்சி நடிக்கிறது அறுநூற்று நாற்பது வரை அவன் ஆட்சி செய்கிறான் மனாசே இப்போ நாற்பது ஆண்டுகள் என்றால் ஒரு தலைமுறையே ஒன்றரை தலைமுறை ஒரு தலைமுறை என்றால் முப்பது ஆண்டுகள் ஒன்றரை தலைமுறை முடிந்து விட்டது அறுநூற்றி நாற்பதுல இன்னொரு மன்னன் ஆட்சிக்கு வருகிறான் எனக்குரிய மனாசையினுடைய பேரன் என்று கூட சொல்லலாம் அல்லது அவனுடைய வழிமுறை மரபினன் அவன் ஆட்சிக்கு வருகிறான் ஜோஷியா அவனும் ஒரு அற்புதமான மனிதன் எசிக்யா போலவே ஒரு அற்புதமான மனிதன் இந்த ரெண்டு பேரையுமே ரிஃபார்ம் கிங் அதாவது மறுமலர்ச்சி அப்ப அல்லது அரசை வடநாட்டு பாரம்பரியம் தென்னாட்டு பாரம்பரியம் உருவாக்கிய இணைச்சட்டம் இப்பொழுது எங்கே இருக்கிறது கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள பத்திரமாக இருக்குது யாருக்கும் தெரியாது தெரியல ஒன்னரை தலைமுறை அழிந்து போய்விட்டார்கள் எல்லாம் மறந்து போய்விட்டது எங்கே எதை வைத்தார்கள் என்று தெரியாமல் போகிறது காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா சொல்ல தெரியாது அது அவ்வளோதான் நம்முடைய ஞாபக சக்திகள் எல்லாம் நாற்பது ஆண்டுகள் இது நாற்பது ஆண்டுகள் உடனே இதை கண்டுபிடிக்கலை அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் தான் ஜோஷியா என்ன பண்ணுறான் முதல் முறையாக ஆலயத்தை மராமத்து செய்கிறான் சாலமோன் கட்டிய ஆலயம் யோஷியா காலத்தில் மராமத்து செய்யப்படுகிறது அப்படி மராமத்து செய்கின்ற போது பண அறையிலே பணம் பணமண்டு மட்டுமல்ல எல்லா பொருட்களும் அங்கே வைத்து வைக்கிற அந்த அறையிலே சுத்தம் பண்ணுகிற போது ஒரு புத்தகம் தலைமை குருவாக இருக்கிற இல்கியா என்கிறவ ஒரு சட்ட புத்தகம் கண்டுபிடிக்கிற அதை கொண்டு வந்து அரசு இடத்துல கொடுக்குறான் யோசியா அவன் வாசிக்க வாசிக்க அவனுக்கு புல்லரிக்கிறது உடனே அவன் என்ன சொல்கிறான் இது இறைவனே கொடுத்த சட்டம் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த சட்டப்படி தான் இனி அரசாட்சியில் எல்லாமே நடக்கும் என்று சொல்லி இதுதான் இனிமேல் இறைவன் யாவே கொடுத்த சட்டம் என்று அறிவிக்கிறான் அதன்படி தன்னுடைய ஆட்சியை நடத்துகிறார் இது நடந்தது அறுநூற்றி இருபத்தி ரெண்டில் அறுநூற்றி எண்பத்தி ஆறில் ஆலயத்துக்குள்ளே கோவிலுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்ட சட்டம் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வருகிறது இரண்டு தலைமுறை மறைத்து வைக்கப்பட்டதான் என்பது செய்தி மறந்து போய்விட்டது அறியாமல் போய்விட்டது இப்பொழுது இறைவனே கொடுத்ததாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இணை சட்டம் என்பது பழைய சட்டத்தினுடைய அல்லது யாவை கொடுத்த மோசை வழியாக கொடுத்த முதல் சட்டத்தினுடைய மறுபதிப்பு மறுபதிப்பு மறுவாசிப்பு மறு ஆக அறுநூற்றி இருபத்தி ரெண்டிலே இது சட்டமாக்கப்படுகிறது மக்கள் எல்லாம் இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் இதுதான் அரசனுடைய சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் இணைச்சட்டம் சட்டமாக்கப்பட்ட வெகு சில ஆண்டுகளுக்குள்ளாகவே தென்னாடும் அடிமை விட்டது பபிலோனியர்கள் நெபுக்காத்ரேசா என்கிற மாபெரும் அரசன் அரசனாலே பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறது தென்னாடு தென்னாட்டை இரண்டு முறை அவன் படையெடுத்து வந்து ஐநூற்று எண்பத்தாறில் எருசலைமை அளிக்கிறான் கோவிலை தரைமட்டமாக்குகிறான் என்னென்ன கூத்துகள் நடக்க வேண்டுமோ அத்தனையும் விடுகிறது தென்னாட்டு மக்கள் எல்லாம் நாடு கடத்தப்படுகிறார்கள் எனக்குறைய ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட யூதா பெஞ்சிமீன் மக்கள் நாடு கடத்தப்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது இவர்கள் எல்லாருமே பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிறார்கள் அப்படி பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகிற போது அவர்கள் கையில் என்னென்ன இருக்கிறது யாவே பாரம்பரியம் இருக்கிறது பாரம்பரியம் பாரம்பரியம் இருக்கிறது மூன்று பாரம்பரியங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் பாபிலோனுக்கு செல்கிறார்கள் அங்கே சென்ற போது அவர்களுக்கு இன்னொரு கேள்வி ஒவ்வொரு அடிமைத்தனமும் அவர்களுக்கு ஒரு கேள்வி முதல் அணிமைத்தனம் அசிரிய அடிமைத்தனம் ஒரு கேள்வி எழுப்பியது இந்த நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு யார் காரணம் என்ன காரணம் நாம் சட்டத்தை அனுசரிக்காதான் காரணம்னு சொல்லி ஒரு இணைச்சட்ட மரபை உருவாக்கி கொண்டார்கள் இப்ப அவர்கள் இன்னொரு கேள்வி எழுப்புகிற போது யார் காரணம் என்ன காரணம் என்று கேள்வி எழுப்புகிற போது அவர்களுக்கு கிடைத்த பதில் என்ன நாம் வழிபாட்டில் தவறு செய்து விட்டோம் என்ன செய்து தவறு செஞ்சுட்டாங்க என்ன வழிபாட்டில் என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு என்ன குறை நிகழ்ந்தது நாம் யாவை வழிபடுவதற்கு பலாக எலோகிமை வழிபடுவது யாரை வழிபட்டு விட்டோம் பாகாலை வழிபட்டு விட்டோம் அசரயத்தை வழிபட்டு விட்டோம் வேற்று தெய்வங்களை வழிபட்டு விட்டோம் வேற்று தெய்வங்கள் நம்முடைய வழிபாட்டை ஆக்கிரமித்து விட்டன என்றால் எருசலேமுக்கு சுற்றி இருக்கிற பள்ளத்தாக்குகளிலெல்லாம் பாகாலுக்கும் அசழியத்துக்கும் பலிகள் எப்போ பார்த்தாலும் புகை மண்டலங்களாக மேலே எழுபி கொண்டே இருக்கும் அதனால தான் கெஹின்னா என்று கூட அழைத்தார்கள் கெஹின்னா என்றால் அண்டர் வேர்ல்டு கீழ் உலகம் கீழ் உலகத்தில் எப்போதும் புகை வந்துக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி அதை வந்து ஷியோல் என்று தான் அழைத்தார்கள் ஷியோல் என்றால் கீழ் உலகம் அங்க வந்து தீமை தான் இருக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் அந்த தீமை இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கும் எரிநரகம் அந்த எரிநரக அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த வழிபாடுகள் அழைத்தார்கள் ஷயோல் என்று அழைத்தார்கள் என்றால் பாகால் வழிபாடும் அதேபோல அஷரேத் வழிபாடும் அதை தரைமட்டமாக்க விரும்பியவர்கள் தான் ரெண்டு அரசர்கள் ஜோஷியாவும் எனவே இந்த வழிபாடுகளே தவறு செய்து விட்டோம் யாவையை நினைப்பதற்கு வேற்று வேற்று தெய்வங்களை வழிபட்டு விட்டோம் இனி வழிபாட்டை நாம் சொல்லி குருக்கள் என்ன வழிபாட்டிலே புதிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் வழிபாட்டு முறைகளை மாற்றியமைக்க திட்டம் செய்கிறார்கள் அப்போ உருவானதுதான் குருத்துவ பாரம்பரியம் குருக்களின் பாரம்பரியம் அதுதான் பி சோர்ஸ் அப்படின்ஸ் அப்ப இந்த பாட இந்த பாரம்பரியம் எங்கே உருவாகிறது நாடு கடத்தப்பட்ட ஆக இந்த குருக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு புதிய பாரம்பரியத்தை உருவாக்குகிறார்கள் வழிபாட்டு முறைகளை ஒழுங்குபடுத்துகிறார்கள் வழிபாட்டு முறைகளை மறுவாசிப்பு செய்கிறார்கள் பாபிலோனில் கடத்தப்பட்ட போது நடக்கிறது அப்படி என்றால் இப்ப நான்கு பாரம்பரியங்களும் யாவிய பாரம்பரியம் பாரம்பரியம் வடக்கு சமாரியாவிலே உருவாகிறது பாரம்பரியம் தென்னகத்திலே தென்னகத்திலே வடநாடும் தென்னாடும் உருவாகிறது ஆனால் அதற்கு அடிப்படை கேள்வி வந்து சட்டங்கள் மறுவாசிப்பு செய்வது அடிமைத் உருவாக்கப்படுகிறது குருக்கள் எல்லாம் இணைந்து ஒரு மறுவாசிப்பு செய்கிறார்கள் வழிபாட்டு முறைகளை அதற்கு விடையாக வருவதுதான் குருத்துவ பாரம்பரியம் ஆக இப்படி நான்கு பாரம்பரியங்கள் நான்கு காலங்களிலே நான்கு இடங்களிலே நிகழ்வு ஆக நாற்பது ஆண்டுகள் அல்ல நாற்பத்தைந்து ஆண்டுகள் அடிமைத்தடை பபிலோனிய அடிமைத்தடை ஐநூற்று முப்பத்தொம்பதில் பாரசீக மன்னனாக சைரஸ் வருகிறான் அந்த சைரஸ் மன்னன் என்ன செய்கிறான் பபிலோனியர்களை வீழ்த்துகிறான் அவர்களை வீழ்த்திய உடனே யார் யார் அடிமைப்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இப்பொழுது உங்கள் நாடுகளுக்கு போங்கள் உங்கள் நாட்டில் போய் நாட்டை வளமாக்குங்கள் ஆனால் வளமாக்குனது மட்டுமல்ல அதற்குரிய வரிகளை எல்லாம் எனக்கு கட்டிவிடுங்கள் அதுதான் எனக்கு முக்கியம் நீங்கள் அதற்குரிய வரிகளை கொடுங்கள் ஆனால் நீங்கள் உங்கள் நாட்டை வளமைப்படுத்துங்கள் உங்கள் நாடு வளமில்லாமல் முழுவதுமாக வறண்டு கிடப்பது எனக்கு வேதனையாக இருக்கிறது நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போங்கள் என்று அனுப்பி வைக்கிறான் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க நான்கு பாரம்பரிய இது ஐநூற்று முப்பத்தொம்போதில் என்னென்ன பாரம்பரியம் இப்பொழுது மீண்டும் திரும்பி வருகிறது யூதாவுக்கு அல்லது நாடு கடத்தப்பட்டவர்கள் திரும்பி வருகின்ற போது கொண்டு இந்த பாரம்பரியங்கள் என்னென்ன இந்த நான்கு பாரம்பரியங்களையும் ஒன்றிணைக்கின்ற காலகட்டம் தான் ஐநூற்று முப்பத்தி இருந்து நானூறு வரை நானூறாம் ஆண்டுதான் இந்த நான்கு பாரம்பரியங்களும் இணைந்து நமக்கு ஒரு புத்தகமாக அல்லது ஒரு நூலாக கிடைக்கிறது அதுதான் ஐநூல் நானூறாவது ஆண்டில் அப்ப எப்ப ஆரம்பிக்கிறது ஆயிரம் முப்பதுல ஆரம்பிச்சு நானூறிலே அது முழுமை ஐநூலாக வருகிறது அந்த ஐநூலிலே ஒரு பகுதியாகத்தான் நாம எதை பார்க்கிறோம் விடுதலை பயண நூலை பார்க்கிறோம் அப்ப அந்த ஐநூல் பாரம்பரியங்கள் தான் விடுதலை பயணத்தினுடைய நூலுக்கு அடிப்படையாக இருக்கிறது மூலமாக இருக்கிறது எனவே காலத்தால் மாறுபட்டு இருக்கிறது எனக்குறைய ஆயிரத்து முன்னூற்று முப்பதிலிருந்து நானூறு வரை இருக்கிற ஒரு நீண்ட காலம் வாய்மொழி பாரம்பரியமாக எழுத்து பாரம்பரியமாக தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே அது முழுமை பெற்று விளங்குகிறது அப்ப அதில் எழுத்து பாரம்பரியத்துக்கு பிறகு அறுநூறு ஆண்டுகள் வாய் ஐநூறு ஆண்டுகள் ஐநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது வாய்மொழி பாரம்பரியமாக இன்னும் அதிகமான எண்ணூறு ஆண்டுகளுக்கு மேல் இருக்கிறது வெவ்வேறு பாரம்பரியங்கள் ஒரு ஆசிரியரில் வெவ்வேறு பாரம்பரியங்கள் அது மட்டுமல்ல வெவ்வேறு காலச்சூழலே இருந்த பாரம்பரியங்கள் ஒரு பாரம்பரியம் ஒரு இனத்தை மட்டும் அது சுட்டி பல்வேறு நபர்களினுடைய ஈடுபாடு குருக்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி வடநாட்டிலிருந்து வந்த மறைநூல் அறிஞர்கள் இருக்கிறார்கள் அரசர்கள் இருக்கிறார்கள் இன்னொரு சிறப்பு செய்தி என்னவென்றால் இந்த ச இணைச்சட்ட நூல் என்று இணைச்சட்ட பாரம்பரியம் என்பது நான் இயேசையாக ஆரம்பித்து வைத்தார் என்று இங்கே ஜோஷியா காலத்தில் வாழ்ந்த இறைவாக்கினர்களில் முக்கியமானவர் எரேமியா ஜோஷியா காலத்தில் தான் எரேமியா வாழ்கிறார் அப்போ இந்த இணைச்சட்ட பாரம்பரியத்தினுடைய ஒரு முழுமைப்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவர்களில் முக்கியமான இறைவாக்கினர் இரமியாவை இணைச்சட்ட நூல் ஆசிரியர் என்று கூட சொல்லுவார் இணைச்சட்ட நூல் உருவாவதற்கு அடித்தளமாக இருக்கிறவர்கள் கூட இரமியாவை சொல்வார் அதுவும் குறிப்பாக இரமியாவினுடைய தூதுவராக அல்ல இரமியாவினுடைய எழுத்தராக இருக்கிற பாரூக் பாரூக் பாரோவுக்கு தான் இதற்கு முழு வடிவமே கொடுத்தார் என்று கூட சொல்லக்கூடிய பாரம்பரியங்கள்லாம் உண்டு யோசியா வந்து அரசனாக இருக்கிறான் இறைமியா இறைவாக்கி இருக்கிறார் பாராவுக்கு அவருக்கு எழுத்தராக இருக்கிறார் அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் இணைந்துதான் ஒரு பாரம்பரியத்தையே முழுமைப்படுத்த இனிய இதயங்களே இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நம்ம நேரடியாகவே விடுதலை பயண நூலுக்கு வந்துடுவோம் விடுதலை பயண நூல் வந்து இஸ்ராயில் மக்களுடைய கரு